Hi friends, I am Sahana from Dubai. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Forex trading அப்படின்றது என்ன? Forex எந்தெந்த காரணங்களாலெல்லாம் பெஸ்டா இருக்கு? நீங்க Forex-ஐ எப்படி அப்ரோச் பண்ணணும்? இந்த மூணு விஷயங்களை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல Forex அப்படின்றது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Forex அப்படினா foreign exchange அப்படினு சொல்வாங்க. இதுக்கு FX market, currency trading இத தவிர இதுக்கு physical location-ஓ இல்ல ஒரு central exchange-ஓ இல்லாததனால interbank market இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. இத நம்ம real life-ஓட connect பண்ணி சிம்பிளா சொல்லணும் அப்படினா US dollar இருக்கு இல்லையா, அந்த ரேட் வந்து ஒரு ஒரு நாளுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் பொறுத்து, சப்ளை பொறுத்து, பிளஸ் வந்து சில ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ்னால, எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ்னால ஒரு ஒரு நாளுக்கும் டாலரோட ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 72 ரூபாய் இருக்கும், 73 ரூபாய், 75 ரூபாய் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்க்கு போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற INR அதாவது ரூபீஸ கொடுத்து 75 ரூபாய் இருக்கும்போது ஒரே ஒரு டாலர் வாங்குறீங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 நாள் வச்சிருக்கீங்க, திருப்பி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ் கிட்ட நீங்க கொடுக்கும்போது அந்த 75 ரூபாய் விக்கிற டாலரோட ரேட் 80 ரூபாயா ஆயிடுது. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 5 ரூபாய் ப்ராஃபிட். அதே மாதிரி நீங்க ஒரு 2 ரூபாய் லாஸ்ல அதை வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 ரூபாய் லாஸ் ஆகும். இந்த விஷயத்த அப்படியே நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்க்கு போகாம உங்களோட ருபீஸ கொடுத்து ஒருத்தட்ட பை பண்ணாம ஆன்லைன்ல பண்றதுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம உருவாக்கி தந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம தான் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இதுல 2 கரன்சிஸா பேர் ஆயிருக்கும். இந்த கரன்சி பேர்ஸ்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இப்போ எந்தெந்த காரணங்கள்னாலெல்லாம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபாரெக்ஸ்ல ஒரு நாளைக்கு 5-6 trillion டிரான்சாக்ஷனுக்கு மேல நடக்குது. வேற எந்த ஒரு மார்க்கெட்லயோ, வேற எந்த ஒரு பிசினஸ்லயோ ஒரு நாளைக்கு இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் நடக்காது. இதை நான் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். அதை நீங்க இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும் போது 450 லட்சம் கோடிக்கு மேல ஒரு மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். நீங்க இன்ட்ராடேக்கு பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாரெக்ஸ்லாம் ரொம்ப ஒரு பெஸ்டான மார்க்கெட். இதை தவிர ஃபாரெக்ஸ் வந்து 24 மணி நேரம் அவைலபிளா இருக்கு, 24/5 எக்ஸப்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. இப்போ நீங்க நார்மலா ஜாப் போறவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் டைம் இருக்கும்ல, உங்களோட அவைலபிள் டைம், அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்தியன் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 9:30 to 3:30 தான் உங்களுக்கு அவைலபிள். 9:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 3:30 உங்களுக்கு முடிச்சிருவாங்க மார்க்கெட். நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருந்தாலும் லாஸ்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு அது வரைக்கும் தான் அவைலபிள் ட்ரேட் பண்றதுக்கு. பட் ஃபாரெக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு தூக்கம் வர டைம், உங்களோட மூவி டைம்ல கூட நீங்க பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பார்ட். ஏன்னா நம்ம 9-to-5 ஜாப்ல இருந்து பழகினவங்க இல்லையா. அதே மாதிரி எல்லா நாடுகளோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஃபாரெக்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட், ஒரு சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி கிடையாது, இந்தியன் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி கிடையாது. ஃபாரெக்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட், அதனால இங்க உங்களுக்கு ஹை வால்யூம் இருக்கும், பல நாடுகளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதனால. இதை தவிர ஃபாரெக்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா லிவரேஜ். லிவரேஜ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு தொழில் பண்றீங்க, அந்த 100 ருபீஸ்க்கு நீங்க தொழில் பண்ணினா உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு பிஸ்னஸ் நீங்க ஒரு 1000 ருபீஸ்க்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட்டா? அந்த 1000 ருபீஸ்க்கு உங்களை பிஸ்னஸ் பண்றதுக்கான எபிலிட்டியை தர்றது தான் லிவரேஜ். மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே லிவரேஜ் ப்ரொவைட் பண்றாங்க, பட் 20x 30x இந்த மாதிரி தான். ஆனா ஃபாரெக்ஸ்ல 500x லிவரேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி லோ ரிஸ்க். லோ ரிஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸை யாரும் ஓன் பண்ணுறதோ கண்ட்ரோல் பண்ணவோ கிடையாது. அதாவது இந்தியன் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, இல்லை செபி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் செபி வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சம்பாதிக்கிற மணி எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஃபாரெக்ஸில் யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை. ஒரு ஷேரை வந்து
ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒருத்தரை பத்தி வர்ற ஒரு நல்ல நியூஸோ இல்ல கெட்ட நியூஸோ கண்டிப்பா அந்த ஷேரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனா ஃபாரெக்ஸ்ல யாருமே கண்ட்ரோல் பண்ணலங்கிறதுனால நமக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு ஷேர் இருக்கு, அதை நம்ம இன்னைக்கு பை பண்ணி வைக்கிறோம்னா அதோட ஃபியூச்சர் வந்து நமக்கு என்னன்றது தெரியாது. ஒருவேளை வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாங்கின மாதிரி அந்த ஷேரை யார் வேணாலும் அதோட ஃபியூச்சர் என்ன வேணாலும் ஆகலாம், யார் வேணால் வாங்கிட்டு போகலாம். பட் எப்பவுமே இந்தியான்றது இந்தியா தான், இந்தியாவோட கரன்சின்றது INR தான், US US தான். அது இந்த கரன்சி கண்ட்ரிஸோ அதோட கரன்சிஸோ மாறின மாதிரி எந்த சரித்திரமும் கிடையாது. அதனால நீங்கள் ஒரு லோ ரிஸ்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி லோ மேனிபுலேஷன் அப்படின்றது ஒரு பெரிய தலைவர்களோட மரணமோ இல்லை எலெக்ஷன் டைம்ஸோ தான் ஃபாரெக்ஸை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், மேனிபுலேட் பண்ணும். மற்ற எந்த விஷயங்களும் ஃபாரெக்ஸ் அந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுறதில்ல. ஹெட்ஜிங் அவைலபிள். ஹெட்ஜிங்றது பார்த்தீங்கன்னா உங்களால ரியல் லைஃப்ல ஒரு பேனா இருக்குன்னா அதை வாங்க மட்டும்தான் முடியும், இல்ல விற்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா விற்க மட்டும்தான் முடியும். ஆனா இங்க கரன்சி பேர்ஸ்ல ஒரே கரன்சி பேரை சேம் குவான்டிட்டியில உங்களால பை பண்ணவும் முடியும், செல் பண்ணவும் முடியும். இது மாதிரி நீங்க பண்றதுனால உங்களோட லாஸையும் நீங்க கம்மி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. இந்த காரணங்கள்னால எல்லாம் ஃபாரெக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஃபாரெக்ஸ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத கேட்டிங்கன்னா, நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன கடை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் எவ்வளோ அனலைஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ பட்ஜெட் ரெடி பண்ணுவீங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கான கவனத்தோடு தான் நீங்கள் ஃபாரெக்ஸையும் அணுகணும். ஃபாரெக்ஸ் வந்து இன்னைக்கு பணம் போட்டு அப்படியே டபுள் பண்ணிடலாம், மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதையும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாரெக்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதுலேயும் உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த விஷயத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.